இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் உமன்ஸ் ஐபிஎல், அதோடைய மேட்சஸ் அண்ட் ப்ரிவியூஸ் பார்ப்போம். மேட்ச் நம்பர் 13, ராயல் சேலஞ்சர் பெங்களூர் உமன் அஸ் குஜராத் ஜெயின்ட் உமன்ஸ். இது எங்க நடக்குதுன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் நடக்கூடிய ரெண்டாவது மேட்ச். 6 மார்ச் 7:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நேற்று மேட்ச்சில். செகண்ட் பேட்டிங் டீம் சேஸ் பண்ணும்போது டஃபாக இருந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பிச் ரிப்போர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ரெண்டு சாயில் இருக்குது, ஒன்று ரெட் சாயில், இன்னொன்று பிளாக் சாயில். நேற்று நடந்த பிச் வந்து ஹை ஸ்கோரிங் கேம், அதே இன்னொரு சாயில் இருக்குது. அந்த சாயிலில் மேட்ச் நடந்ததுன்னா ரெண்டுமே லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கும். ஒரு 60லேருந்து ஒரு 100 ரன்னுக்குள்ளே ரெண்டு டீமுமே ஆல் அவுட் ஆகிற மாதிரியான இருக்கும். ஸோ நீங்கள் டீம் போடும்போது ஹை ஸ்கோரிங் கேமாகவும் லோ ஸ்கோரிங் கேமாகவும் ரெண்டு விதமாக டீம் போடுங்க. அதுதான் எப்போவுமே சேஃப். அது பிச் ரிப்போர்ட்ல சொல்லுவாங்க என்ன மாதிரி சாயில்ஸ்னு, அதை அப்டேட் பண்ணுற டெலிகிராம் சேனலில். பட் எப்போவுமே ஒரு ரிவ்யூ போகிறோம் அப்படின்னா அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நம்ம வந்து ஒரு டீம் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஸ்பின்னருக்கு தான் இந்த பிச்சில் வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணும். ஸ்பின்னருக்கு வந்து ஸ்லோவாக பால் வரும், அது பவர் ஹிட்டிங் பண்ணாமல் இருக்கும்போது கேச்சஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதோடைய ட்ரீம் டீம் பேட்டர்னும் 5:6, ஒயிட் கலர் டீம் வந்து 5ம் பிளாக் கலர் வந்து 6ம் நேற்று ட்ரீம் டீம் பேட்டர்னாக அமைஞ்சிருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச்னா, ஆர்சிபி 5 மேட்ச் 3 வின், அதே மாதிரி குஜராத் இது வரைக்கும் ஒரு மேட்சும் வின் பண்ணலை. ஸோ செகண்ட் பிளேஸுக்கும் ஃபிஃப்த் பிளேஸுக்குமான பேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மேட்சும் குஜராத் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஃபைட் பண்ணுற பட்சத்தில் ஏன் ஃபைட் பண்ணுவாங்கன்னா, இது வந்து டெல்லிக்கு ஒரு புது ஸ்டேடியத்துக்கு குஜராத் வராங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் வந்து இந்த டெல்லி கிரவுண்டில் நல்லா எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படி எடுபடும் போது ஆர்சிபி வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கும். ஸோ அதனால் அதையும் மைண்ட் செட் பண்ணி ஒரு ரெண்டு டீம் குஜராத் வின் பண்ணுற மாதிரி, ஒரு ரெண்டு டீமும் ஆர்சிபி வின் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு டீமும் கிரியேட் பண்ணுறது நல்லது. ஆர்சிபி முன்னுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸ்ருதி மந்தனா போன மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, 70 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க. எஸ் மேகனா, இ பெரி, எஸ் டிவைன், ரிச்சா கோஷ். ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க. இ பெரி, எஸ் டிவின் டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. ஜி வேரம் கண்டிப்பாக நல்ல ஓவர் போடுவாங்க. எஸ் மோலினக்ஸ், இ பிஷீட், எஸ் பகதூர், எஸ் ஆஷா, ரேணுகா சிங். எஸ் ஆஷாங்கிறவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாங்க, அப்புறம் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்த பிச்சில் அவங்கள ட்ரை பண்ணுறது நல்லது. குஜராத் உமன்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். பெத் மூனி, எல் வால்வர்ட், லிச்ஃபீல்ட், ஏ கார்ட்னர், வி கிருஷ்ணமூர்த்தி, ஹேமலதா, கேத்தரின் பிரைஸ், டி கன்வர், டி பதான், மேகனா சிங் அண்ட் எம் கேஷப். ஆர்சிபியில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜி வேரம் வந்து இந்த இதில் 4 கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. எஸ் வந்தனா வந்து அவங்க 3 கேச்சஸ் அண்ட் எஸ் பகதூர் அவங்க 2 கேச்சஸ். ஸோ கேட்ச்லேயே வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இவங்கெல்லாம் கேட்ச் வர்ற ஏரியாவில் ஃபீல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். எஸ் டிவின் பவர் பிளேயில் டெத் ஓவர் போடுவாங்க. ஜி வேரம் 4 ஓவர் கண்டிப்பாக போல் பண்ணுவாங்க. இ பெரி இவங்களாம் டபுள் ஆப்ஷன்ஸ். பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா எஸ் டெவின், இ பெரி அண்ட் எஸ் மோலினிக்ஸ். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா ஏ ஷோபனா, 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. எஸ் மந்தனா 5 மேட்ச்சில் 6 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் மந்தனா 5 மேட்ச்சில் 219 ரன் இந்த சீரீஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ் மேகனா 5 மேட்ச்சில் 164 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயர் தான் அந்த ஆர்சிபி உங்களுடைய முதுகெலுமா, பேக் போனாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு மேட்ச்சில் ஏர்லியராக அவுட் ஆகிட்டாங்கன்னா அந்த டீம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. எஸ் மந்தனா 880 ரன்ஸ் 74 ரன் இண்டிவிஜுவல் ஸ்கோராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் மந்தனா சிங்கிள் மேன் ஆர்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 டீம் போடுறப்போ எஸ் மந்தனா கேப்டனாக வச்ச ஒரு டீமும், எஸ் மந்தனா மேகனா இல்லாத ஒரு டீமும் நம்ம கிரியேட் பண்ணலாம். குஜராத் உமன்ல பெருசாக வந்து யாருமே மேட்சே வின் பண்ணலை. மேட்ச் வின் பண்ணாதப்போ லீடிங் விக்கெட் டேக்கரோ மோர் கேச்சஸ்லேயோ அவங்க யாருமே வரல, டாப் ஃபைவ்ல யாருமே இல்லை. இருந்தாலும் இந்த லிச்ஃபீல்ட் அப்படிங்கிறவங்க கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. மேகனா சிங் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. டபுள் ஆப்ஷன் ஏ கார்ட்னர், பி மூனி, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து பி மூனி, லீடிங் விக்கெட் டேக்கர் டே கன்வர். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரேராக தான் இருக்காங்க. எம் கஷிப்
அதுக்கப்புறம் எல் வால்வடட். லாஸ்ட் மேட்ச் வந்து மேகனா சிங் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, அதுதான் மெயின் திங். ஏ கார்னர் வந்து 5-4 அப்புறம் ஒரு 6 பிளஸ் 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, ஆலிஷா கார்னர். ஸோ இவங்க வந்து மஸ்ட் பிக்காகவும் இருப்பாங்க. ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்லாம் போன மேட்ச் 40 ரன் அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் போலிங் பண்ணுறாங்கன்னா மேகனா, ஆர் கோஷ், ரேணுகா சிங், டெத் ஓவர்ஸ், கே பிரைஸ், டி பதான், இவங்களெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேட் அண்ட் ஃபஸ்ட் போல் அப்படின்னு வரும்போது. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் அண்ட் செகண்ட் போலிங்னு வரும்போது எஸ் மந்தனா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ குஜராத்தில் ஸ்பின் நிறையா இருக்காங்க, ஃபஸ்ட் டைமாக டெல்லி கிரவுண்டுக்கு வராங்க. ஸோ அதனால் மந்தனா விக்கெட் மேகனா விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எஸ் ஆஷா, பி மூனி, எல் வால்வடட், அலிஷா கார்னர். இப்போ மற்ற பிளேயர் டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்கோர் கார்டு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் 5 மேட்சஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் 10 மேட்சஸ் பார்த்துருக்கோம், இப்போ 11 and 12 பார்ப்போம். இந்த 11 and 12 பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் 175 அண்ட் 198. நேற்று நடந்த மேட்ச் 192-163, ஆல்மோஸ்ட் வந்து 12 விக்கெட்டும் இருந்திருக்கு. ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்திருக்கு, அதே கிரவுண்டில் தான் இன்றைக்கி நடக்குது. லோ ஸ்கோரிங் கேமாகவும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஆர்சிபி 80%, குஜராத் 20% இருக்குது. அப்படியே உல்டாவாக குஜராத் 80%, ஆர்சிபி 20% வின் பண்ணுவாங்கிற மாதிரி நம்ம வந்து டீம் வந்து 50-50 ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ட்ரீம் டீம் பேட்டர்ன். நேற்று நான் ட்ரீம் டீம் பேட்டர்ன் பாருங்கள், ஜெர்மியா ரோட்ரிகஸ் 20% தான் இருக்காங்க, 218 பாயிண்ட்ஸ். இந்த ஒரு பிளேயர் இல்லைன்னா 200 பாயிண்ட் வந்து காலி, 200 பாயிண்ட் காலினா வின்னிங் ஜோன் கூட வந்திருக்க மாட்டோம். ஸோ ஜே ஸோ எச் மேத்யூ, எஸ் இஷாக், பூஜா வர்ஷா, கர், எம் கேப். ஸோ 1, 2, 3, 4, 5 ஒயிட் கலர் வந்து 5ம், பிளாக் கலர் வந்து 6ம், அதே பேட்டர்னில் டீம் கிரியேட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஸ்கோர் 150 ரன் அண்ட் லாஸ் 5-7 விக்கெட், செகண்ட் பேட்டிங் டீம் வின் வித்தவுட் லாஸ். இந்த சினியாரே நேற்று நடக்கல. ஃபர்ஸ்ட் போலிங் இனிஷியல் ஓவர் ஸ்லைட்லி ஸ்விங், 1 or 2 கேட்ஸ், பார்ட் டைம் போலர் பிக் மோர் விக்கெட்ஸ், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்கோர் மோர் ரன்ஸ், இதுவும் நடக்கல. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.